எஸ் கோட் இன்றைக்கான வீடியோவில் நம்மளோட போட்டாவை நம்மளோட டிஷர்ட்டில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். என்ன மணி மாதிரி பார்த்துருவோமா? சரி ஓகே. இந்த மாதிரி நம்ம டிஷர்ட்டில் வந்து போட்டோவை பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியாக ஒரு பேப்பர் வந்து ஆன்லைனில் இருந்துச்சு, அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். பட் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம மணிமரம் பக்கத்தில் இருக்கிற எந்த கவலையும் இல்லை, ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். சரி ஓகே, இதை இப்போ ஓப்பன் பண்ணி கத்திரிலோடு இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்து கேட்லாக் இருக்கும், அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். பட் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எஸ் கோட் அதுக்கு நிறைய சின்னதாக ஒரு அப்டேட். அதாவது நம்ம சேனலில் வந்து சேரிட்டரி பாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த பாக்ஸ் மூலமாக இல்லாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். இதில் என்னோட பங்கு மட்டும் இருக்க போதில் உங்களோட பங்கு இருக்குது. அதாவது என்னன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு 20-20 லைக்குமே இந்த பாக்ஸில் வந்து 1000 ரூபா வந்து போடும். அதாவது ஒரு 1 லட்சம் லைக் வந்துச்சு இந்த பாக்ஸில் வந்து 5000 ரூபா வந்து போட்டுரும். இதே மாதிரி நம்ம இதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுவோம்ல, அந்த எல்லா வீடியோ அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி யாருக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஷார்ட்ஸாக அப்படிலாம் வீடியோ எண்டிலே வந்து காட்டிடும். ஸோ நீங்கள் இல்லாதவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறந்தால் ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக்கும் இந்த பாக்ஸில் வந்து அமௌண்ட்டாக கலெக்ட் ஆக போகுது. ஓப்பன் 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 எனக்கு கேம் அடிக்குது. மறுபடி இந்த இருக்குது நம்மளுடைய அந்த பேப்பர். ஓகே, இதான் நம்ம வாங்கின அந்த பேப்பர். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டோ பிரிண்ட் வந்து பண்ண போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சிம்பிளான கேட்லாக் வந்து மேலே கொடுத்துட்டாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது மூலமாக நம்ம யூஸ் பண்ணி போட்டோ வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உள்ளே எத்தனை பேப்பர் இருக்குன்னா 10 பேப்பர் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, 10 பேப்பர் இருக்குது. மணிமணி இதோட ரேட் எவ்வளோன்னு நினைக்கிறேன், 150 ரூபா. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 725 ரூபா சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஆர்டர் பண்ணி நினைக்கிறேன். எனக்கே மறந்துடுச்சு. லிங்க் வந்து கீழே கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இதுதான் அந்த பேப்பர். நம்ம வந்து இந்த சைடில் தான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த சைடில் வந்து அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறது வந்து போக போக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் இந்த பேப்பரில் வந்து நம்மளோட போட்டோ வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன மணி மாதிரி பண்ணிடுவோமா? உங்களை ஆளுக்கான பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாப்புலன்னா, நம்ம அங்கிட்டு பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தோடனே அவன் போட்டோ வந்து எந்த போட்டோ வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறா செல்லில். சரி ஓகே, இப்போ இந்த பேப்பரில் வந்து கலர் பிரிண்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம செராஸ் கடையில் கொண்டே கொடுத்து கலர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போட்டோ வந்து சின்ன ஒரு வேலை இருக்காது என்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். நம்ம போட்டோவில் வந்து மொபைலில் வந்து எடிட் ஆப்ஷன் போனோம்னா போட்டோ வந்து ஃப்ளிப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஃப்ளிப் பண்ணிட்டோம்னா அப்படியே போட்டோ வந்து சில திரும்பிக்கிடும். அதாவது மிரரில் பார்த்தா இருக்கும்ல அந்த மாதிரி தான். அப்படி ஃப்ளிப் பண்ணி எடுத்தால் நம்ம டீச்சரில் பார்க்கறதுக்கு வந்து போட்டோ நேராக இருக்கும். அப்படி ஃப்ளிப் பண்ண அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அது அப்படிங்கிறது ஃபைனில் வந்து சொல்லிடுறேன். என்ன மணி மாதிரி ஜெராக்ஸ் போட்டுருமா? சரி ஓகே, இப்போ கொண்டே கடையில் கொடுத்து கலர் ஜெராக்ஸ் போட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான், மணிமரம் போட்டோ வந்துருச்சு ரெடி. மணிமரம் எப்படி போட்டோ நல்லா இருக்கா? அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக பிரிண்ட் போட்டு எடுத்து வந்துட்டோம். இனி அப்படியே இதை வந்து டீஷர்ட்டுக்கு மேலே வந்து பிரிண்ட் போட போகிறோம். இது வந்து மணிமரோட போட்டா. இது வந்து இப்போ எடுத்து இப்போ பிரிண்ட் போட்டது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு. சரி ஓகே, அடுத்தது என்னோட போட்டா. இது கொஞ்சம் பழைய போட்டா, முன்னாடி எடுத்த போட்டா, அதனால் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருக்குது. அதே போட்டோ தான் என்னோட போட்டோ தான் திரும்பவும். ரெண்டு போட்டோ தெரியாமல் போட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வித் மை நேம் சதீஷ்னு இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து எஸ்குவாட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறோம். இதை தான் நம்மளோட டீஷர்ட்டுக்கு மேலே வந்து பிரிண்ட் போட போகிறோம். அதுக்காண்டி ரெண்டு டீஷர்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன், புதுசாக ரெண்டு டீஷர்ட். இந்த உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. இப்போ இதை பிரித்து இதுக்கு மேலே தான் பிரிண்ட் வந்து போட போகிறோம். இப்போ இங்கே நடந்த கொடுமை என்னன்னா, என்னோட சைஸ் வந்து எல், நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டுமே எல் சைஸாக எடுத்துட்டேன். இவன் போட்டான்னா வச்சுங்களேன் பாயிண்ட் கூட கூடன்னு இருக்கும், எனக்கு கூட கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். டேபிள் ஆல்ரெடி அழுக்காக இருக்குது, இதுக்கு மேலே டீஷர்ட் வச்சா டீஷர்ட் பையன் அழுக்காயிரும். அதனால துணியை விரிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பிரிண்ட் போடுவோம். ஃபஸ்ட் ஓம் டீஷர்ட் பிரிண்ட் போட்டுருமா? பயப்படுறாங்க இப்போ என்னன்னா, என் டீஷர்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீஷர்ட் போடுறேன். சரி ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய போட்டோ வந்து பிரிண்ட் போடுவோம். இப்போ எப்படி பிரிண்ட் போட போகிறோம்னா, ஃபஸ்ட் என்னோட போட்டோவில் அந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டோவில் மட்டும் வச்சு பிரிண்ட் போட போகிறோம். அதுக்கப்புறம் மணிமாலோட போட்டோவை அப்படியே முழுசாக டீசல் வச்சு பிரிண்ட் போட போகிறோம். எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ நம்மளுடைய போட்டோவில் வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து இப்படி கட் பண்ணி நம்மளுடைய போட்டோவை மட்டும் எடுக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு என்னுடைய போட்டோவை மட்டும். இப்போ பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடிக்கு வந்து அயன் பாக்ஸை ஹீட் பண்ணணும். அயன் பாக்ஸ் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஹீட் ஆயிடுச்சா? தொட்டு பாரு, ஹீட் ஆயிடுச்சா? சரி ஓகே, கொஞ்சம் ஆன் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். இப்போ டீஷர்ட்டை விரிச்சிட்டு இந்த இடத்துல தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி அந்த இடத்துல லைட் அயன் பண்ணிக்கிடும், ஏன்னா சுருக்கம் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளோட போட்டோ கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுடைய போட்டோவை வச்சுட்டு ஒரு பேப்பர் கொடுத்தாலும் எங்கட பண்ணி போகிறேன், சின்ன ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாரு. ஆ, இந்த இருக்குது இந்த பேப்பர். இதுக்கு மேலே வச்சு தான் அயன் பண்ணணும். இந்த பேப்பரை இப்படியே மேலே வச்சுட்டு அயன் பண்ண ஆரம்பிச்சிடும். அயன் பண்ணாலே போதும் நம்மளுடைய போட்டோ வந்து பிரிண்ட் விழுந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் விழுவுதா அப்படிங்கிறது தெரியல. நம்ம மணி மாதிரி விழுந்துருமில்ல போட்டா? விழுந்தோம். அவ்வளோதான், தேய் 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 தேய். இனிமேல் தான் நம்ம தேய்க்கணும். எதுக்கு என் டிஷர்ட் பொசுங்கிறதுக்கு? ஐடியா கொடுக்குறத பற்றி பயங்கரமாக ஐடியா கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ, லைட்டாக ஐடியா நல்லா இருக்கும். ஓன் டிஷர்ட்டில் பாடுது உனக்கு பண்ண போகிறோம் டிஷர்ட்டு. அதில் பண்ணிடுறேன், அதில் பண்ணுறோம் பயங்கரமாக.
அப்படியே இருக்குங்க, இன்னும் ஒட்டவே இல்லை. எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அந்த என்னது கேட்லாக்கில் போடவும் இல்லை, எவ்வளோ நேரம் அயன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வயடாஞ்சுறதுனால இழுக்காம வயடா அவரு அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். இவன் பேச்சும் கேட்போம் கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த ஒரு பக்கம் மூணுல வைடான எடுத்து பார்க்கலாம். ஐடியா நல்ல ஐடியா கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு இடத்த மட்டும் அயன் பண்ணி பார்ப்போம், அந்த இடம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். அதான் கலரே மாறுதுல நீ வச்சுருக்கனால மாறிச்சடா, இங்கிட்டு மாறல பாருங்க மாறிச்சுடா. ஆமாங்க பிடிக்குதுங்க, சக்ஸஸ். நீ கொஞ்சம் தெய் அந்த அளவுக்கு மணிமாரோட ஒர்க்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்படி தானே? டேய் போதுண்டா, வீடா வீடா போதுண்டா போதுண்டா. வா சரியான கீர்த்து அந்த இடத்துல டீஷர்ட்டு நல்லா ஒட்டி அது புறாத ஐயோ காற்று பறந்து போயிடுச்சு. நல்லா ஒட்டிடுச்சு, இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், கை வைக்க முடியல அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. இந்த டீஷர்ட் அங்கே வச்சுட்டு ஓன் டீஷர்ட்டு பிரிண்ட் போட்டுரும். இது அப்படியே பத்திரம் இதை எடுத்து பார்ப்போம். இல்லை இல்லை இல்லை, இது எல்லாம் ரெண்டு ஒன்றா பார்ப்போம்டா, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டே ஒன்றா பார்ப்போம், இது காயட்டும் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவன் போட்டோ வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இவன் போகணோட போட்டோ வந்து ஃபுல்லாக அப்படியே வைக்க போகிறோம். நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம்ல, இது அப்படியே வச்சுரும். எது நல்லாயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி ஒரு கம்பாரிசன் தான். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்ல, இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரெண்டையும் ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்மளோட டீஷர்ட் வந்து இதுக்கு இன்னொரு ட்ரம்போலின் ரெடி பண்ணோம்ல, அதாவது இந்த ரப்பர் பேண்ட்டை யூஸ் பண்ணி அதில் வந்து காய போட்டு வந்துடுறேன். இதில் எப்படியே காயட்டும். டேய் போதுண்டாப்பா, இதில் வைடா பொறுமை. இப்படியே அப்படி தானே, அப்படி தானே, அவ்வளோதான் அவ்வளோதான், பொறுமையாகி டேய் போதுண்டா ஒட்டிடுச்சுடா. இதுவுமே நல்லா கீட்டாயிருச்சு. ஓகே, அங்கே மணிமா டீஷர்ட்டுமே நல்லா ஒட்டிடுச்சு. என்னோடய டீஷர்ட் அங்கே நம்ம ட்ரம்போலின் இருக்கு எடுத்து வந்துடுறேன். இதுதான் நம்மளுடைய டீஷர்ட்டு. இப்போ இந்த டீஷர்ட்டுக்கு மேலே அந்த செக்குடு போட்டு ஒரு பேப்பர் மாதிரி இருக்குல்ல, இதை பிச்சோம்னா உள்ள நம்மளோட போட்டோ வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. கார்னர் இருக்குல்ல, இதுக்கு நேராக உரிச்சோம்னா வந்துடும். வா, ஏய் போட்டோ இருக்கட மணிமாதிரி எங்கே வர உள்ள பிடிச்சிருச்சு. சக்ஸஸ். ஐயோ பொறுமையாக எடுக்கணுங்க, லைட்டாக ஒரு இடத்துல அயன் பத்தாட்டியுமே பிச்சுக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்களா கரெக்டாக தேய்க்கல நினைக்கிறேன். ஏ மணிமாதிரி லைட்டை தேய்ச்சி விட்றேன். இது மாதிரி தாங்க ஒரு இடத்துல பிடிக்காமல் இருக்கும், பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அடா பாவி, டேய் மண்ணுடா மண்ணு தான், இப்போ யாரும் இல்லைண்ணா. அவ்வளோதாங்க சக்ஸஸ். சரி ஓகே, இந்த ஹெட்டில் மட்டும் லைட்டாக எடுத்து ரிமூவ் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க நம்மளுடைய போட்டோக்கான ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. வாவ் செம்மையாக இருக்குங்க, எதிர்பார்க்கவே இல்லைல்ல. ரோட்டு ஓரங்கள்லாம் ஹீரோ படம் போட்டு டீஷர்ட் வைக்கும்ல அதே மாதிரி இருக்குது. மணி நான் ஹீரோ மாறிக்கிறேன்னா சூப்பராக இருங்க, எதிர்பார்க்கவே இல்லை. கட் பண்ண நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து கட் பண்ணால் புல் போட்டால் ஓட்டணும்ல, அதாவது இந்த மணிமாரண்டு போட்டால் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஏய் நல்லாயிருக்கே, புல் போட்டாவே வச்சுருக்கலாம்லே. அந்த பேக்ரவுண்ட்லாம் நேச்சுரலாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, டட 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 டடன். வாவ் மணிமரம் போட்டால் செமையாக வந்துருச்சுங்க, வேறு லெவல். டேய் சூப்பராக இருக்குடா. அடேங்கப்பா அங்கே பாருங்களே, ஏன் போட்டால் என்ன, இதுதான் வேறு லெவலு. மணிமாரே அசத்திட்டடா அப்பா, செம்மையாக இருக்குது. ஏன் போட்டால் எடுக்க பார்ப்போம். என் போட்டோ வந்து கொஞ்சம் பழைய போட்டோ, இவன் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ எடுத்து இப்போ பிரிண்ட் போட்டது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. என் போட்டோ வந்து முன்னாடி எடுத்த போட்டோவா, அதான் கருப்பு அடிச்சிருக்கு. அந்த மாதிரி கட் பண்ணி வச்சா அது ஓரளவு எது நல்லாக்கு தெரியல. உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் ரெண்டு எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி போட்டோ நல்லாயிருக்குமா இல்லை அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இவன் பாவம் இந்த டீஷர்ட் வச்சுருவோம். இந்த டீஷர்ட் வச்சு செக் பண்ணுவோம் அதோடைய அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கசக்கி பார்ப்போம். ஏ கிட்டவா கிட்டவா கிட்ட கம்மியா, இவ்வளோது கசக்கிட்டேன். பட் டீஷர்ட் தான் கசங்குது, இந்த இடம் நம்ம அயன் பண்ணவங்களுக்கே தெரியும். பட் இந்த தலைக்கு நல்லா கசக்கிற மாதிரிங்களேன், நல்லா கசக்கிட்டேன். இத்தி கூட பியலைங்க, சூப்பராக வந்து பிடிச்சிருச்சு. இப்போ இந்த டீஷர்ட்டில் என்னோடய போட்டோ கீழே நம்ம சதீஷன் டைப் பண்ணி கொண்டு வந்தோம்ல, இதை வந்து இந்த இடத்துல இப்படியே வந்து ஓட்ட போகிறோம். அதே போல் இந்த எஸ்குவாடுன்னு இருக்குல்ல, இதை வந்து டீஷர்ட் பின்னாடி வந்து ஓட்ட போகிறோம். ஒட்டிட்டு அதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துரும். ஏன்னா போட்டோ வந்து ஒட்டிட்டோம், லெட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும்ல நல்லாயிருக்கா அப்படிங்கிறது. ஆனால் நான் தேட பண்ணி பாருங்கள் டக்கு டக்குன்னு. ஸோ சேடு மறந்துட்டு பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த லெட்டர் டைப் பண்ணோம்ல சதீஷ்னு, இதை வந்து ஃப்ளிப் பண்ணி அப்படியே மாற்றி டைப் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கணும். இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணாமல் சதீஷன் டைப் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அதை ஒட்டமெல்லாம் வச்சுக்கோங்களே, நான் அதை ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அவ்வளோதான் ஸ்குவாட், இதான் நம்ம ரெடி பண்ண ஃப்ரெண்டு. என்னோடய போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ளிப் பண்ணி எடுத்துகிட்டோம், நேராக வந்துருச்சு. அதே போல் லெட்டர் வந்து ஃப்ளிப் பண்ணி எடுக்கலை. இந்த லெட்டரை பாருங்களேன், ஏதோ ஒரு சாய் வாக்கில் அப்படி தலாக்கில் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளிப் பண்ணி எடுக்கிறதான் இதான் ப்ராப்ளம், நான் பையனில் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்களா, இதான் ப்ராப்ளம். ஃப்ளிப் பண்ண கடை தான் இப்படி தான் வரும். பட் வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம் போட்டோ, அதனால தான் இப்படி இருக்குது. அதுவே மணிமரண்டு போட்டோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ராப்பராக இருக்கும். நம்ம அந்த பேப்பரை முழுசாக வச்சு அந்த பிரிண்ட் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டு டீஷர்ட் வந்து வேஸ்ட்டு, எனக்கு மணிமா டீஷர்ட் சூப்பராக வந்துருச்சு. சரி ஓகே ஸ்குவாட், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களோட ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் மறந்துடாமல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரூம் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.